நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேராசிரியர் நிர்மலா தேவி அவரது கணவர் சரவண பாண்டியன் அதிகமாக பாதிக்கப்பட்டு இரண்டு முறை விவாகரத்து கோரியுள்ளார் நிர்மலா தேவியின் தொல்லை தாங்காமல் நாளுக்கு நாள் அதிகரித்ததால் வேதனடைந்த சரவண பாண்டியன் அரபு நாட்டுக்கு வேலைக்கு சென்றார் பின்னர் பேராசிரியர் நிர்மலா தேவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு சரவண பாண்டியன் மீண்டும் ஊர் திரும்பியுள்ளார் அதைத் தொடர்ந்து கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு காரணமாக தொடர்ந்து சண்டையிட்டும் சர்ச்சைகளும் ஏற்பட்டு வந்துள்ளது மகளை கூட்டிக் கொண்டு எங்கேயாவது தலைமறைவாகி விடுவேன் என்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் நிர்மலா பலமுறை கணவரை மிரட்டியுள்ளார் இதையடுத்து பேராசிரியர் நிர்மலா தேவி கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் மனு அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு சென்னையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார் அதைத் தொடர்ந்து கடந்த ஓராண்டுகளாக கணவர் சரவணபாண்டியனை அதிகமாக துன்புறுத்தி வந்துள்ளார் பேராசிரியர் நிர்மலா தேவி தொந்தரவு தாங்காமல் சரவணபாண்டியன் விவாகரத்து கோரி அருப்புக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதன் பிறகுதான் தற்கொலை செய்து கொள்வதாக நிர்மலா தேவி பல மிரட்டல் விடுத்ததால் விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றார் தற்போது இந்த சம்பவத்தால் அதிக மனம் அழுத்தத்தில் இருக்கும் சரவண பாண்டியன் தனது மனைவியின் விவாகரத்து குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் மற்றொரு ரகசியம் தற்போது லீக் ஆகியுள்ளது தான் இவ்வாறு சிக்குவதற்கு முக்கிய காரணம் பத்திரிகையாளர் ஒருவர் தான் என வழக்கறிஞரிடம் நிர்மலா தேவி கூறியதாக கூறப்படுகிறது அந்த பத்திரிகையாளருக்கும் வேண்டப்பட்டவர்களுக்கும் கோட்டையில் கல்லூரி ஒன்றை அமைக்க திட்டம் திட்டிருந்தார்கள் அதற்கு நிர்மலா தேவி பணியாற்ற கல்லூரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதை தெரிந்து கொண்ட பத்திரிகையாளர் கோபத்துடன் கல்லூரியின் பெயரை கெடுக்க திட்டம் திட்டியுள்ளார் அப்போதுதான் அவருக்கு தேவி விவகாரம் சிக்கியதடுத்து அதனை ஊதி உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க